Big Boss, இது வெறும் ஷோ இல்ல, நம்ம லைஃப் ஸ்டார்டிங் டுனைட். நான் எனக்கு 4 வயசு குழந்தைக்கு என்ன அறிவு இருக்குமோ அந்த அறிவு தான் இந்த சிச்சுவேஷனில் நான் இருந்துக்கிட்டு இருக்கேன். சரியா? ஏன்னா என்னதான் இருந்தாலும் இப்போதைக்கு வந்து எனக்கு வந்து சொல்லி 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 கொடுக்கணும். சரியா? திவ்யா கார்த்திக்னா எல்லாருக்கும் தெரியும். திவ்யா கள்ளச்சியா? ஆமா. இப்போ நீங்க என்ன கார்த்திகை காதல் எப்படி மலர்ந்தது? காதல் 3 வருஷமா மறந்தது சார். 1 வருஷம் ஆயிட்டு சார். இன்னும் அவனை கண்டுபிடிக்க முடியல. மறுபடியும் உன் அட்ரஸ்லாம் வெவ்வேறு மாதிரி தான் நான் வாங்கினேன். அதுவும் எங்கே வாங்கினா விக்ரமங்கலம் ஸ்டேஷனில் போய் பிடிச்ச ஸ்டேஷனே சிலம்பட்டி விக்ரமங்கலம் ஸ்டேஷனில் தான். ரொம்ப நல்லவங்க எல்லாருமே, நல்ல அண்ணனுங்க. உன் அட்ரஸ் எனக்கு அவங்க தான் கொடுத்தாங்க கார்த்தி. ஏன்னா உன் வீட்டை கூட நான் கண்டுபிடிச்சிருக்க மாட்டேன் கார்த்தி. சரி கார்த்தி, இந்த நடு ரோட்டில் நிற்கிறேன், என் வாழ்க்கையை இழந்துட்டு நிற்கிறேன். என்னடா அவள தான் போடி. ஏய், எத்தனை முடிச்சு போடுற? 2. இப்போ ரெண்டாவது போடுறேன். ஏனா 3 முடிச்சு போறியா இல்ல 4 முடிச்சு போறியா? 3 தான் போடுறேன். புதுசா மாத்திச்சு போ. கட் பண்ணிக்க. என்ன பண்றாரு? அவர் என்ன பண்றாரு? அவர் இப்படியே போயிட்டே இருக்க வேண்டியதான். ஒரு ஒரு பொண்ணா பார்த்து அதுக்கு தான் அவனை பழி வாங்கணும். கார்த்தி, உன்னை சும்மா விட மாட்டேன்டா, உன்னை சும்மா விட மாட்டேன்டான்னு வீடியோ போட்டுட்டு கிடக்குற. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்களோட திவ்யா கள்ளச்சி. ஓகேவா? எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சு, லவ் மேரேஜ். ஓகேவா? பிரதீப் என் ஹஸ்பண்டோட நேம். நாங்கள் திடீர்ந்தா மேரேஜ் பண்ணிக்கிட்டோம். பல வேறு பெண்கள் வாழ்க்கையை கெடுக்கிறோம். அவனால் வரவே கூடாது. பெண்களை கெடுக்கிறோம், ஆண்கள் கெடுக்கிறோம், நல்லா இருக்கக்கூடாது. ரொம்ப நாளாக தூங்கல. எல்லா சேனலையுமே போட்டுட்டாங்க. மாவட்டம் கரந்தையை சேர்ந்த திவ்யா, இவர் மீது தேனி பழனி செட்டிப்பட்டி காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்து அவரது செல்போனை பறிமுதல் செய்துள்ளனர். எதற்காக இந்த வழக்கு பதிவு? நான் தஞ்சாவூர், நான் எல்லா டிக்டாக்குமே பண்ணிருக்கேன். நான் பாட்டி நியாயத்துக்கு போட்டுருவாங்களா? அந்த சட்டத்துல உள்ள போக தான் பிளான் போடுறாங்க. என்னை வந்து அவ்வளவு டென்ஷன் ஏத்தி பாக்குறாங்க, பிரஷர் பண்ணி. டிக்டாக் நான் எதுக்குமே பண்ணல சார், நான் சும்மா தான் சார் இருந்தேன். பிரம்மனுக்கு மூடு வந்து பொன்ன படைச்சிட்டான், அடிக்காமனுக்கு மூடு வந்து என்ன அனுப்பிட்டான். லவ்வர் என்னை விட்டுட்டு போயிட்டான். அவனுக்கு வீடியோ போட்டேன், போன் பண்ணா எடுக்க மாட்டான். எங்கடா கார்த்தி இருக்கன்னு வீடியோ போட்டேன். அத
போறான். அது திடீர்னு பார்த்தா அந்த ட்ரோல் பண்ற பசங்க தூக்கி வைரல் ஆக்கி ஃபேமஸ் ஆக்கிட்டாங்க. இப்ப அதுதான் பிரச்சனையே.